Hi guys, welcome to vlog with Mahi Home. இன்னைக்கு நாங்க எப்படி எங்களோட வீட்ல சிம்பிளா தீபாவளி கொண்டாடுறோங்கற vlog தான் பார்க்க போறோம். சிம்பிளா தான் இருந்துச்சு எங்களுக்கு இந்த தீபாவளி. ஏன்னாக்க எங்க ஊர்ல ரெண்டு வாரமா மழை தான் டெய்லியுமே மழையா தான் இருந்துட்டு இருந்தது. அது வழக்கம் போல தீபாவளிக்கு முந்தின நாளும் மழையா தான் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ரொம்பவே பட்டாசு எல்லாம் வெடிச்சு என்ஜாய் பண்ண முடியல. எல்லாருக்கும் கவலையா தான் இருந்துச்சு அது. ஆனாலும் வீடு வாசல்ல இருந்து எவ்வளோ பட்டாசு வெடிக்க முடியுமோ அவ்வளோக்கு வெடிச்சு என்ஜாய் பண்ணோம். மறுநாள் காலையில் எங்களுக்கு நான்வெஜ் கிடையாது இந்த தீபாவளிக்கு. வியாழக்கிழமை வந்ததுனால வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தான். மசாலா தோசை, சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இன்னும் உளுந்து வடையும். அது கூட மைனி வந்து முறுக்கு செய்து கொடுத்து விட்டாங்க. அச்சு முறுக்கும் பட்டர் முறுக்கும், அதுதான் உளுந்து சேர்த்து பண்ணுவோம் இல்லையா, அந்த முறுக்கும் செய்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் தீபாவளிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடித்து காக்காக்கு எல்லாம் வச்சு நாங்களும் சாப்பிட்டு நானும் பிள்ளைங்களும் மட்டும் டூ வீலரில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்பி போனோம். இது ரொம்பவே விசேஷமான கோவில் தான். இந்த கோவிலில் நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். திருவிழா ஆனனால ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் தான். இது பெருமாள் வந்து ஆதிகேசவனை படுக்கையாக வச்சு படுத்துட்டு இருக்கக்கூடிய கோவில் தான் இது. இது ரொம்பவே பழமையான கோவில். 1200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கோவில் தான் இது. 108 வைணவ தலங்களில் இதுவும் ஒரு கோவில். இதில் வந்து தீபலட்சுமி ஒவ்வொரு கல்லுலேயும் இருக்கும். இது ரொம்பவே விசேஷமான பழமையான அழகான கோவில். இங்கே வந்தால் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமும் சமாதானமாக இருக்கும். அவ்வளோ அழகான கோவில். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கன்னியாகுமரி மாவட்டம் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோவில் வந்து பாருங்கள். அவ்வளோ விசேஷமான கோவில். இப்போது இங்கே திருவிழா நடந்துட்டுருக்கு, கும்பாபிஷேகம் வேலையும் நடந்துட்டுருக்கு. அதனால் நிறைய கூட்டம் இருந்துச்சு. எங்கெங்கே கூட்டம் இல்லையோ அந்தந்த இடத்துலலாம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப பெரிய கோவிலா, ஆட்கள் இருக்கிற இடத்துலலாம் நான் அதிகமாக வீடியோ எடுக்கலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் ஃப்ரெண்டு வாசல். கொடிமரம் வந்து வேலை நடந்துட்டுருக்கு. மழை ஆனதுனால எல்லா இடமும் தண்ணி எல்லாமே தான் இருக்குது இந்த கோவில். அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணனும் இருக்கார், புல்லாங்குழல் வச்சுட்டு அழகாக இருக்காருங்க. அழகான ஒரு பெருமாள் கோவில் தான் இது, பழமையான கோவில். இங்கே வைகுண்ட ஏகாதசிக்கெல்லாம் பயங்கர விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி ஆவணி மாதம் இதெல்லாம் நல்ல திருவிழா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டோம். என்னை வெஜ்ஜு தான், அதனால் சவ் சவ் வச்சு கூட்டு பண்ணிட்டு புடலங்காய் ஃப்ரை தான் பண்ணோம். சாம்பார், பால் பாயசம், சேமியா பாயசம் இருக்குது இல்லையா, அதுதான் மத்தியானம் லஞ்சுக்கு. சாப்பிடக்கே 2:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கோழிகள் எல்லாம் திறந்து விட்டது. ஈவினிங் தான் கொஞ்சமாக டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு தீபாவளி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கோதுமை மாவு வச்சு குலாப் ஜாமுன் பண்ணிக்கிட்டோம். விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பட்டாசு வெடித்தோம். ஏன்னா முந்தின நாள் எல்லாருக்கும் பட்டாசு வெடிக்க முடியலைங்கிற ஏக்கம் வருத்தம் எல்லாருக்குமே இருந்துச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம். அது வந்து அடுத்த நாள் பட்டாசு வெடித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் கூட அப்படி தான். தீபாவளினாலே பட்டாசு தான். பட்டாசு வெடிக்கலைன்னா நமக்கு இன்னும் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். தீபாவளி தீபாவளி மாதிரியே இருக்காது. நாங்கள் மொட்டை மாடியில் வச்சு தான் கொஞ்சம் பட்டாசு வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து பிள்ளைங்க எல்லோரும் தம்பி மத்தாப்பு எல்லாம் விட்டாங்க.
பிள்ளைங்க எல்லாம் வச்சுருக்கவங்க கவனமாக தான் இருக்கணும். எல்லோரும் பட்டாசு வெடிக்கும்போது தூரமாக போய் நிற்கிறது ரொம்பவே நல்லது. எல்லோரும் கேர்ஃபுல்லாக பட்டாசு வெடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எங்களோட தீபாவளி விழாவுக்கு நாங்கள் இப்படி தான் கொண்டாடினோம், நீங்களும் எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அது மட்டும் இல்லை, தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓரமாக போடு. அடுத்த நாள் எங்கள் வீட்டில் மைனி எல்லாம் வந்தாங்க. மைனி ரெண்டு பேரும் வந்ததுனால நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஈவினிங் லெமூர் பீச்சுக்கு போயிருந்தோம். அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது. லெமூர் பீச்சுக்கு போயிட்டு எல்லாருமா பிள்ளைங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை அன்னைக்கும் மழை இல்லை, மழை இல்லாதனால அங்கே நிறையவே கூட்டம் இருந்துச்சு. எல்லாருமே லீவுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அதனால் நல்ல கூட்டம் இருந்துச்சு தீபாவளி அடுத்த நாள் ஆனதுனால. இங்கேயும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அதிகமான ஆட்கள் இல்லாத இடத்துல தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது முன்னாடி வந்து இது சுற்றுலாத்தலம் கிடையாது, இப்போ தான் இது சுற்றுலாத்தலமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் நீட்டாக இருந்துச்சு, சுத்தமாக இருந்துச்சு இந்த பீச். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல வேளை அன்னைக்கு மழை இல்லை, ஆனால் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்ததுக்கப்புறமா மழை பெய்துச்சு. ரொம்ப நாளாச்சு நாங்கள் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு, 1-2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் கடற்கரைக்கு போகவே இல்லை. இப்போ தான் வந்தோம். ஆனால் அங்கே என்னாச்சுன்னா எங்களை உள்ளே வந்து கால் நினைக்கையெல்லாம் விடலை, எல்லா இடமுமே போலீஸ் நிற்கிறாங்க. கால் நினைக்கையெல்லாம் விடலை, போலீஸ் எல்லாம் நின்றுட்டு ஓரமாக போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் அமைதியாக பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருந்து விளையாடிட்டு கொஞ்சமாக ஜாலியாக காற்று வாங்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயே பக்கத்துலேயே எங்களுக்கு பஞ்சு மிட்டாய் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. பஜ்ஜி சுக்கு காப்பி எல்லாம் இருந்தது. அதில் பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ணுறத நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கான மிஷின் வச்சுட்டு பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே நின்று இதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பஞ்சு மிட்டாய் ரெடி பண்ணுறத. அங்கே பிள்ளைங்களோட கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த ஏரியாவில். பீச்சுக்கு போய் விளையாடினாங்களோ இல்லையோ, இந்த ஏரியாவில் தான் பிள்ளைங்க நிறையவே சுற்றிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் அதே மாதிரி தான். இங்கே பிள்ளைங்களுக்கான எல்லா பார்க் வசதியெல்லாம் இருக்குது, நான் அதையெல்லாம் வீடியோ எடுக்கலை. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக பார்க் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எப்படியும் 1 ஹவர் அதில் இருந்திருப்போம். இருந்துட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.